இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதரும் வாழ வேண்டும். அந்த பூமியில் தனக்கென்று ஒரு இடம் வேண்டும். இங்க வாங்க பிள்ளைகளா, எங்களுக்கு இந்த பூமியில உரிமை சொந்தமாவே கிடைச்சிருக்கு பிள்ளைகளா. உரித்தற்ற காணி மற்றும் தொடர்மாடிவாசிகள் 20 லட்சம் பேருக்கு சொந்தமாய உறுதி பத்திரங்கள். கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும். ஒழுங்கமைப்பாளராக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய தம்பி, தமிழ் தேசிய கட்சியின் முன்னணி உறுப்பினர்களில் ஒருவர், உங்கள் எல்லோருக்கும் நன்கு தெரிந்த இளைஞர் பகீரதன் அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவருமான தம்பி சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களே, கோப்பாய் பிரதேச சபையின் முன்னாள் தலைவர், டெல்லோ இயக்கத்தின் வளரும் இளம் தலைவர்களில் ஒருவரான தம்பி நிரோஷ் அவர்களே, தமிழ் தேசிய கட்சியின் பிரசார செயலாளர், சட்டமானவர் தம்பி ஜனார்தனன் அவர்களே, இங்கே பேசிவிட்டு அவசர காரணங்களுக்காக ஏற்கனவே சென்றிருக்கிற தம்பி மணிவண்ணன் அவர்களே, சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, குழந்தைகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கம். இந்த கூட்டம் வித்தியாசமானது. மேடை போடாமல் சமதரையிலே நீங்களும் நாங்களுமாக கலந்து கொள்கிற கூட்டம். இதைவிட இந்த கூட்டத்தின் ஆரம்ப பேச்சாளர்களாக 3 இளம் பேச்சாளர்களை நாங்கள் நிறுத்தியிருந்தோம். அது இன்னொரு விடயம். அளவுக்கு மீறி எண்ணிக்கையிலே பேச்சாளர்களை குவிக்காமல் அளவோடு இந்த கூட்டத்திலே உங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்துவிட்டு நீங்களும் நாங்களும் எங்கள் கடமைகளை தொடர்வதற்காக நேரத்தோடு வீடு செல்லக்கூடிய விதத்திலே ஒழுங்குகளை அமைத்திருக்கிறோம். அந்த வகையிலே நான் நம்புகிறேன், இறுதி பேச்சாளர் நான் என்று நான் நம்புகிறேன். நான் அதிக நேரம் எடுக்க மாட்டேன். எனக்கு முன்னாலே பேசியவர்கள் பல விடயங்களை தெரிவித்திருக்கிறார்கள். நான் ஒரு சில விஷயங்களை மாத்திரம் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். இந்த தேர்தல் மிக முக்கியமானது. முழு நாட்டுக்கும் அரசு தலைவரான ஜனாதிபதியை தேர்வு செய்கிற தேர்தல். இந்த தேர்தலிலே பலர் போட்டியிட்டாலும் 4 பிரதான சிங்கள வேட்பாளர்கள் களத்திலே இருக்கிறார்கள். ஒருவர் இன்றைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, நீண்ட காலம் பிரதமராக இருந்தவர், முன்னாள் ஜனாதிபதி, எங்கள் எல்லோராலும் மறக்கப்பட முடியாத அராஜக அடக்குமுறை ஆட்சியை நடாத்திவிட்டு போய் சேர்ந்திருக்கிற ஜே.ஆர். ஜெயவர்தன் அவருடைய மருமகன். அவராலே அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டவர். மற்றவர் முன்னாள் ஜனாதிபதி பிரேமதாசவினுடைய மகன் சஜித் பிரேமதாஸ். 3வது வேட்பாளர் ஜேவிபி என்று அழைக்கப்படுகிற எங்கள் எல்லோருக்கும் நன்கு தெரிந்த, ஒரு காலத்திலே இனவாதத்தை கக்கிய அந்த கட்சியினுடைய இன்றைய கதாநாயகன் அனுரகுமார் திசநாயகன். 4வது வேட்பாளர் மங்கி மறைந்து கொண்டிருக்கிற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவினுடைய மகன் நாமல் ராஜபக்ஷ. இந்த 4 பேர்களிலே கடைசியாக நான் குறிப்பிட்டவரை விட மற்ற 3வருக்கிடையில்தான் போட்டி இருக்கிறார். முட்டி மோதி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு அதிகார போட்டி. இந்த நாட்டிலே பெரும்பான்மையான சிங்கள பௌத்த மக்கள் மத்தியில் இருந்துதான் ஒரு ஜனாதிபதி, சிங்கள பௌத்தர் ஒருவர் தான் வர முடியும் என்கிற அந்த அரசியல் ஜதார்த்தத்தின் பின்னணியிலே இவர்கள் மோதிக்கொண்டிருக்கிறார். இது அதிகாரத்திற்கான போட்டி. ஆனால் இங்கே ஒரு தமிழ் மகன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், 11 வருஷங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட தமிழ் தேசிய கு
கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர். தம்பி அரியநேதரன் எங்கள் சார்பிலே உங்கள் சார்பிலே நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவர் வெல்ல முடியாது என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ் மக்களின் உரிமை கோரிக்கையை, தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டம் அடக்கி ஒடுக்கப்பட முடியாதது. அது ஜனநாயக வழியிலே நீதி கிடைக்கிற வரையிலே தொடரும் என்பதை திட்டவட்டமாக தென்னிலங்கைக்கு, சிங்கள அதிகார சக்திகளுக்கு, இதற்கு மேலாக வெளிநாடுகளுக்கு, எங்கள் பிரச்சனையிலே அக்கறை கொண்டுள்ள அனைத்து வெளிநாடுகளுக்கும் சொல்வதற்காக அவர் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவருக்கு நீங்கள் வாக்களிப்பீர்கள், நான் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் அவருக்கு வாக்களிப்பதால் என்ன நிகழப் போகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 30 வருடங்கள் ஒரு கொடிய யுத்தம் நடந்தது. இந்த மண்ணிலே முழு வடகிழக்கிலும், பருத்தித்துறையிலிருந்து பொத்துவில் வரையிலே, மேற்கே மன்னாரிலிருந்து கிழக்கே மட்டக்களப்பு வரையிலே, கிட்டத்தட்ட 8,800 சதுர மைல் பிரதேசம், இலங்கை தீவின் நிலப்பரப்பிலே 1/3 எங்களுடைய தமிழ் பிரதேசத்துக்குள்ளே இருக்கிறது. இந்த பிரதேசத்திலே எங்கள் இளைஞர்கள், யுவதிகள் மற்றும் அப்பாவி பொதுமக்களின் எலும்பு கூடுகள், மண்டை ஓடுகள் சிதறி கிடக்கின்றன. காரணம் யுத்தம். அவர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கில் எமது மக்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய உறவுகள் அவர்களை தேடிக்கொண்டிருக்கின்றன. என்னுடைய ஒரு தங்கை கூட அந்த தேடுகிற அந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கிறார். முள்ளிவாய்க்கால் பகுதியிலே யுத்தத்தின் கடைசி நாட்களிலே அங்கிருந்து படகில் புறப்பட்டு வந்த 27 பேர்களிலே அடங்கியிருந்த 2 இளைஞர்களிலே தன்னுடைய ஒரு மகன் இன்னமும் கண்டெடுக்கப்படவில்லை, காணப்படவில்லை என்ற அடிப்படையிலே அவள் தேடிக்கொண்டிருக்கிறார். இவையெல்லாம் ஒரு சோக கதைகள். நீங்களும் நாங்களும் எங்கள் நெருங்கிய உறவுகளுக்குள்ளே போராடிய இளைஞர்களாக, யுவதிகளாக ஆக குறைந்தது ஒருவரையாவது எங்கள் நெருங்கிய உறவுகளிலே, உறவு வட்டத்துக்குள்ளே இழந்திருக்கிறோம். அந்த இழப்பு வலி உங்களுக்கும் எங்களுக்கும் பொதுவானது. ஆனால் இந்த போட்டியிடுகிற சிங்கள வேட்பாளர்களுக்கு இவையெல்லாம் மறந்து போகிற விஷயங்கள், அல்லது தெரிந்தும் தெரியாத விஷயங்கள். யுத்தம் முடிந்து 15 வருடங்கள் இந்த பிரச்சனை தீரவில்லை. தீர்ந்திருந்தால் இங்கே இந்த வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்க மாட்டார், இந்த கூட்டம் நடந்திருக்காது, நானும் இப்படி பேசிக் கொண்டிருக்க மாட்டேன். எங்களுடைய பிரச்சனை நீடித்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எதற்காக போராடினோம்? நாங்கள் சாப்பிடுகிற உணவு ஜீரணிக்கவில்லை என்பதற்காகவா? இல்லை. அல்லது நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்காகவா? இல்லை. நாங்கள் இந்த மண்ணிலே 2ந்தர பிரஜைகளாக, அரசியல் அடிமைகளாக, இந்த நாட்டின் பெரும்பான்மை மக்களாலே தெரிவு செய்யப்படுகிற, அரசாங்கங்களாலே மிதித்து துவைக்கப்படுகிற மக்கள் கூட்டமாக வாழ தயாரில்லை என்பதற்காகத்தான் நாங்கள் போராடினோம். முதலிலே அகிம்சை வழியிலே, பிறகு ஆயுத போராட்டம். ஆயுத போராட்டம் 30 வருடங்கள், அதிலும் 26 வருஷங்கள் மிக உக்கிரமாக நடந்தது. 1983-2009 வரை அந்த யுத்தம் முடிந்து 15 வருஷங்கள். சிந்தித்து பாருங்கள், யுத்தம் முடிவடைந்த பொழுது பிறந்த ஒரு ஆண் பிள்ளை இப்போது ஒரு இளைஞனாக வளர்ந்து கொண்டிருக்கிறான், பெண் பிள்ளை ஒரு யுவதியாக வளர்ந்து கொண்டிருக்கிறான். 15 வருடம் என்பது சாதாரண காலம் அல்ல. இந்த 15 வருடம் முடிவடைந்த பின்னரும் ஏன் இந்த பிரச்சனை தீர்க்கப்படவில்லை? ஆட்சிக்கு வருகிற சிங்கள தலைவர்கள் எங்களை உரிமையுள்ள மக்களாக பார்க்கவில்லை. அதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது வருகிறார்கள், அலங்காரமாக உடுத்தி கொண்டு பெண்கள் கூட வருகிறார்கள். அன்றைக்கு பார்த்தேன், எங்களிலே ஒரு இளமான்மகன் அங்கிருந்து வந்த அழகிய ஒரு பெண்மணிக்கு மாலையிட்ட அந்த அலங்கோல காட்சியையும் நான் பார்த்தேன், டிவியிலே காட்டினார்கள். எங்கள் பண்பாட்டுக்கு விரோதமான ஒரு காட்சி, அவர்களுக்கு அது சாதாரணம், ஆனால் எங்கள் பண்பாட்டிலே அப்படி நடக்க முடியாது. அவர்கள் ஏன் வருகிறார்கள்? வாக்குகள் தேவைப்படுகின்றன. தேர்தல் முடிந்ததும் அவர்கள் போய்விடுவார்கள்.
நாங்கள் இருப்போம் பிரச்சனைகளோ நீதி கிடைக்காத மக்களாக. இப்படி நீடிக்க முடியாது. அதனால் தான் நாங்கள் உறுதியாக சொல்லுகிறோம், நாங்கள் பொறுமையின் எல்லைக்கு வந்துவிட்டோம். இந்த பிரச்சனையிலே எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் கைவிட முடியாது. நீண்ட காலமாக நடந்த எங்கள் போராட்டத்தை பொறுத்த மட்டிலே நாங்கள் ஏன் போராடினோம், எதற்காக போராடினோம் என்பதை நாங்கள் ஒரு பொழுதும் மறந்துவிட முடியாது. நாங்கள் நீதிக்காக போராடினோம், எமது மண்ணிலே நாங்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக போராடினோம். இந்த மண் எங்களுக்குரியது, இங்கே தான் நாங்கள் பாதுகாப்பாக வாழ முடியும். 58 கலவரம் அல்ல, தாக்குதல், 77 தாக்குதல், 83 தாக்குதல், பிறகு தொடர்ச்சியான தாக்குதல்கள், இத்தனைக்கும் மத்தியிலே எங்கள் மண்ணில் தான் நாங்கள் வாழ முடிந்தது. இந்த மண்ணை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது, இது எங்களுக்குரிய மண். 3500 வருஷங்களுக்கு மேலாக பரம்பரை பரம்பரையாக வாழையடி வாழையாக எங்கள் தமிழினம் வாழ்ந்து வருகிற மண். இங்கே எங்களுக்கு என்ன ஒரு அரசு இருந்தது, சுதந்திரமாக நாங்கள் ஒரு காலத்தில் வாழ்ந்தோம். ஆனால் போர்த்துக்கே ஏகாதிபத்தியவாதிகள் பீரங்கிகளோடு வந்த பொழுது, அவர்களுக்கு எங்கள் மண்ணை காட்டி கொடுக்க ஒரு சில துரோகிகளும் முன் வந்த பொழுதுதான் யாழ்ப்பாண ராஜ்யம் 1619 வீழ்ந்தது. இது வரலாறு. அதுவரையிலே யாழ்ப்பாணத்திலும் பின்னர் வன்னியிலும் கூட எங்களுக்கு அரசுகள் இருந்தன. பட் பண்டார வன்னியன் 1811 கிட்டத்தட்ட 212 வருஷங்களுக்கு முன்னர் வரையிலே தோற்கடிக்கப்படுகிற வரையிலே வன்னியிலே எங்கள் பிடி இருந்தது. இன்றைக்கு நிலைமை என்ன? சிங்கள குடியேற்றத்தாலே எங்கள் 8800 சதுர மைல் பிரதேசத்திலே கிட்டத்தட்ட 1/5 நாங்கள் இழந்திருக்கிறோம். சுமார் 2000 சதுர மைல் பிரதேசம் எங்கள் கையை விட்டு போய்விட்டது. எங்களுடைய காடுகள் அழிக்கப்பட்டு எங்கெங்கோ இருந்தெல்லாம் சிங்கள மக்கள் கொண்டு வரப்பட்டு புதிய குடியேற்றங்கள் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு கிழக்கு மாகாணத்திலே கிழக்கு தமிழ் ஈழத்திலே சிங்கள மக்களுடைய ஜனத்தொகை ஒரு காலத்திலே 8% இருந்தது, இன்றைக்கு 28% தாண்டிவிட்டது. இதுதான் நிலைமை. இந்த பின்னணியிலே எங்கள் மத்தியிலே யுத்தத்தின் பொழுது இருந்த அதே அளவிலே இராணுவம் தொடர்ந்து நிலை கொண்டிருக்கிறது. 1.5 லட்சம் இராணுவம் போர் வீரர்கள் அனாவசியமாக நியாயமான காரணங்களின்றி எங்கள் மத்தியிலே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் முல்லைத்தீவு மாவட்டத்திலே 6 அல்லது 7 பேர்களுக்கு ஒருவர் என்ற வீதத்திலே அங்கே இராணுவம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதுதான் எங்களுடைய நிலைமை. இந்த நிலைமையிலே நாங்கள் இந்த சிங்கள கட்சிகளுக்கு நாங்கள் வாக்களிக்க முடியுமா? அவர்கள் எங்களுக்கு தீர்வு எதனையும் தருவதாக இல்லை. இந்த 4 சிங்கள வேட்பாளர்களும் இங்கே வந்து பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறார். இலங்கை வங்குரத்து அதற்கு அவர் குற்றவாளி என்று ஒருவரும் இவர் குற்றவாளி என்று மற்றவருமாக பரஸ்பரம் குற்றம் சாட்டுகிறார். ஆனால் எங்கள் பிரச்சனைக்கு என்ன தீர்வு? தமிழ் மக்கள் பைத்தியம் பிடித்து நாங்கள் போராடவில்லை, நாங்கள் ஒரு வலுவான காரணத்துக்காகத்தான் போராடினோம். எங்களுடைய உரிமைகளுக்காக நாங்கள் போராடினோம். ஒரு இனமாக ஒரு தேசமாக நாங்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்றுதான் 30 வருஷங்கள் அந்த போராட்டம் நீடித்தது. ஆனால் அதற்கு என்ன பரிகாரம், என்ன தீர்வு? இவர்கள் எவரும் அதை பற்றி பேசுவதாக இல்லை. வருகிறார்கள், அலங்காரமான வார்த்தைகளை அள்ளி வீசுகிறார்கள், அபிவிருத்தியை பற்றி பேசுகிறார்கள். உண்மையிலே வடக்கு கிழக்கிலே 15 வருடத்திலே என்ன அபிவிருத்தி நடந்திருக்கிறது என்பதை எனக்கு முன்னாலே பேசிய நண்பர்கள் சொன்னார். ஆகவேதான் சகோதர சகோதரிகளே, நாங்கள் சிந்திக்க தெரிந்தவர்கள், அரசியல் உணர்வு கொண்டவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக தன்மானம் உள்ள மக்கள். கவரிமானை போல எதை இழந்தாலும் எங்கள் தமிழினம் ஒருபொழுதும் தன்னுடைய சுய மரியாதையை தன்மானத்தை இழந்து விட்டதில்லை, இழந்துவிட தயாரானதும் இல்லை என்ற வரலாற்றுக்குரியவர்கள். ஆகவேதான் நாங்கள் இந்த பிரச்சனையை நீதியாக தீர்க்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் உறுதியாக நிற்க வேண்டும், பிடிவாதமாக எங்கள் நிலைப்பாட்டிலே நிற்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது தனி நாடு கோரவில்லை, அதை நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். ஒரு காலத்திலே தனிநாட்டுக்கான போராட்டம் நடந்தது,
ஆனால் நாங்கள் இப்பொழுது 15 வருடங்களாக நாங்கள் கோருவதெல்லாம் எங்களுடைய தமிழ் மண்ணிலே வடக்கு கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் எங்களை ஆளக்கூடிய விதத்திலே சுயாட்சி, பல்வேறு இனங்கள் மொழிகள் பேசப்படுகிற நாடுகளிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற சுயாட்சி, சமஷ்டி அல்லது இணைப்பாட்சி என்று அழைக்கப்படுகிற அந்த ஆட்சி முறையின் கீழான சுயாட்சி, அது எங்களுக்கு வேண்டும். அது வருமாக இருந்தால், அது கொண்டு வரப்படுமாக இருந்தால் எங்களை நாங்களே ஆள முடியும். எங்கள் பிரதேசத்திலே எங்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும். எங்களுக்கு தேவையான பொருளாதார திட்டங்களை நாங்கள் உருவாக்க முடியும். இங்கே வேலை இல்லை, வழி இல்லை, எதிர்காலம் இல்லை என்று எங்களுடைய பிள்ளைகள் வெளிநாடுகளுக்கு ஓடுகிற நிலைமை இருக்காது. இன்றைக்கு என்ன நிலைமை? எங்கள் ஜனத்தொகை குறைந்து கொண்டு போகிறது. பொருளாதார ரீதியாக நாங்கள் பலவீனப்படுத்தப்பட்டிருக்கிறோம். வெளிநாடுகளில் உள்ள எங்களுடைய உறவினர்கள், உடன் பிறப்புகள், புலம்பெயர் தமிழர் என்று கூறப்படுகிறவர்கள் பெருந்தொகை பணத்தை கொண்டு வந்து இங்கே முதலீடு செய்து தொழிற்சாலைகளை ஆரம்பிக்க விரும்புகிறார்கள். ஆனால் அரசாங்கங்கள் அதை அடுத்து அடுத்து அனுமதிப்பதாக இல்லை. என்ன சொல்லப்படுகிறது? ஏன் யாழ்ப்பாணத்திலே, வென்னையிலே, மட்டக்களப்பிலே போடுகிறீர்கள், தென்னிலங்கையிலே போடுங்கள் என்று? அதற்கான அனுமதி கொடுப்பதற்கு வடக்கு கிழக்கிலே எங்கள் மண்ணிலே வெளிநாடுகளில் உள்ள தமிழர்கள் முதலீடு செய்வதற்கு தடைகள் போடப்படுகின்றன. இவையெல்லாவற்றையும் நாங்கள் சகித்து கொண்டிருக்க முடியாது. பேசி பேசி ஒரு அடிமை இனமாக நாங்கள் தொடர்ந்து துன்பப்பட முடியாது. அதனால் தான் நாங்கள் உறுதியான ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கிறோம். நவ் ஓர் நெவர், இப்பொழுது இல்லை என்றால் இனிமேல் ஒருபோதும் இல்லை. இந்த பிரச்சனை இப்படியே போக முடியாது, இது தீர்க்கப்பட்டாக வேண்டும். உறுதியாக நாங்கள் சொல்கிறோம், இந்த பிரச்சனையை நாங்கள் இப்பொழுது எங்கள் கைகளிலே எடுத்துக்கொள்ள தயாராகிவிட்டோம். அதனால் தான் ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறோம். அவர் கோருவதெல்லாம், அவர் ஊடாக நாங்கள் கோருவதெல்லாம் எங்கள் மண்ணிலே, எங்கள் பாரம்பரிய பிரதேசத்திலே இலங்கை ஒரே நாடாக இருக்கின்ற நிலைமையிலே எங்கள் பிரதேசத்திலே எங்களுக்கு சுயாட்சி. இது ஒன்று புதிய விடயம் அல்ல, புதுமையான விடயம் அல்ல, இந்தியாவிலே இருக்கிறது. 28 மாநிலங்கள் இருக்கின்றன. எனக்கு முன்னாலே பேசி ஒரு தம்பி கூட அதை சொன்னார். தமிழ்நாடு தமிழர்களுக்கு, ஆந்திராவிலே தெலுங்கர்களுக்கென 2 மாநிலங்கள், கர்நாடக மக்களுக்கு, கன்னட மக்களுக்கென கர்நாடகம் என ஒரு ராஜ்யம், மராத்திய மக்களுக்கு மகாராஷ்டிரம், வங்காள மக்களுக்கென மேற்கு வங்காளம், ஒரியா மொழி பேசுகிறவர்களுக்கு ஒரிசா என்கிற ஒரு ராஜ்யம், ஹிந்தி பேசுகிற மக்களுக்கு 6-7 ராஜ்யங்கள், உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், பீகார், இப்படி பஞ்சாபு, பஞ்சாப் பேசுகிற மக்களுக்கு பஞ்சாப், ஹிந்தி மக்களுக்கு ஹரியானாவும் இருக்கிறது. இந்தியாவிலே மொத்தம் 28 மாநிலங்கள் இந்தியா ஒரே நாடாக இருக்கிறது. ஆக குறைந்தது இந்தியாவில் இருப்பதைப் போல, தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்டிருப்பதைப் போல, எங்களுடைய வடக்கு கிழக்கு மாகாணத்திற்கு, தமிழ் மண்ணுக்கு அதிகாரத்தை தாருங்கள், சுயாட்சியை தாருங்கள் என்று நாங்கள் கேட்டால் இவர்கள் யாரிடமிருந்து பதில் இல்லை. அவர்கள் சொல்வதெல்லாம் 36 வருஷங்களுக்கு முன்பு கொண்டு வரப்பட்டு நீர்த்து போயிருக்கிற இந்த மாகாண சபைகள் என்ற அமைப்பு திட்டத்தின் கீழே அதற்கு ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை கூட களவெடுத்துவிட்டு அதை ஒரு வெறும் எலும்பு கூடாகிவிட்டு இந்த மாகாண சபைகள் திட்டம் அதை கொண்டு வந்த 13வது அரசியல் திருத்தம், அரசியல் சாசனத்தை 13வது தரம் திருத்திய போதுதான் இந்த மாகாண சபைகள் திட்டம் வந்தது. அதனால் தான் 13வது திருத்தம் என்று பேசுகிறார். அதற்குள்ளே எங்களை முடக்கலாம் என்று அவர்கள் சிந்திக்கிறார்கள். அதற்கு அப்பால் அவர்கள் போக தயாராக இல்லை. பசித்தவனுக்கு 1/2 உணவு கூட கொடுக்க தயாராக இல்லை, 1/4 கொடுக்க கூட தயாராக இல்லை. எதையோ 1-2 கவலை சோற்று பருக்கைகளை கிள்ளி போட்டு இதுதான் உணவு என்று சொல்வதைப் போல இந்த மாகாண சபைகள் திட்டத்தை தான் இங்குள்ள இந்த பிரதான வேட்பாளர்கள் அனுர, சஜித், ரணில் அதில் நாமல் சொல்கிறார், போலீஸ் அதிகாரங்கள் தர முடியாது, காணி அதிகாரங்கள் தர முடியாது. ரணிலில் சொல்கிறார், காணி அதிகாரங்கள் தரலாம், போலீஸ் அதிகாரங்களை அடுத்த தேர்தலுக்கு பிறகு பாராளுமன்றம் தீர்மானிக்கட்டும். சஜித்
நான் முழுமையாக காணி போலீஸ் அதிகாரங்கள் தருகிறேன் என்று அவர் ஒரு இனிய கதை விட்டு கொண்டிருக்கிறார். அன்றகுமார திசுநாயக்க அடுத்த பாராளுமன்றம் தீர்மானிக்கட்டும் என்று சொல்கிறார். நாங்கள் சொல்கிறோம், இந்த 13வது திருத்தம் இன பிரச்சனைக்கு தீர்வல்ல. அதை முழுமையாக தந்தால் என்ன, கால்வாசி தந்தால் என்ன, அறவாசி தந்தால் என்ன, அது தீர்வு அல்ல. எங்களுக்கு நிரந்தரமான பாதுகாப்பை, எங்கள் சுதந்திரத்தை உறுதிப்படுத்துகிற ஒரு அரசியல் அமைப்பை, அரசியல் ஏற்பாட்டை, பொருளாதார ரீதியாக நாங்கள் நிமிந்திருக்கிற நிலைமையை கொண்டு வருகிற ஏற்பாட்டை நாங்கள் கோரி நிற்கிறோம். அதற்காகத்தான் இந்த வேட்பாளர். நாங்கள் அழுகிற பிள்ளை தான் பால் குடிக்கும். நாங்கள் எங்கள் பிரச்சனையை, எங்கள் நிலைப்பாட்டை உலகறியச் சொல்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. வெளிநாடுகள் இந்த தேர்தலை உற்று பார்க்கின்றன. அதற்கு முக்கிய காரணம், தமிழர் ஒருவர் தமிழினத்தின் சார்பிலே சுயாட்சி கோரிக்கையை முன்வைத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். தமிழ் மக்கள் என்ன சொல்ல போகிறார்கள் என்பதை வெளிநாடுகள், அமெரிக்கா, இந்தியா, பிரிட்டன், கனடா, ஃபின்லாந்து, ஜப்பான், ஐரோப்பிய நாடுகள், கிட்டத்தட்ட 50-60 நாடுகளுக்கு மேலே இலங்கை பிரச்சனையிலே அக்கறை காட்டுகிற நாடுகள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றன. எங்கள் பிரச்சனை, இந்த யுத்தத்தில் நடந்த கொடுமைகள் தொடர்பான எங்களுடைய கோரிக்கைகள் உலக நாடுகள் மன்றமான ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் மன்றத்திலே ஒவ்வொரு வருடமும் விவாதிக்கப்பட்டு வருகிறது. 3 தினங்களுக்கு முன்னாலே இந்த வருஷத்தின் இறுதி விவாதம் வந்த பொழுது அதற்கு பொறுப்பான ஆணையாளர் சொல்லியிருக்கிறார், இலங்கையிலே அடக்குமுறை தொடர்கிறது, சட்டவிரோத கைதிகள் தொடர்கின்றன, மக்கள் மீதான அழுத்தங்கள் தொடர்கின்றன, அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார். உலகம் கவனித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் இழக்கக்கூடாது. இது இறுதியான கட்டம் நான் உங்களுக்கு சொல்வேன். இதை நாங்கள் உறுதியாக கையாளவில்லை என்றால் எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் நாசமாகிவிடும். 2 தலைமுறை போராடி போராடி பல்லாயிரக்கணக்கிலே அழிந்து போய்விட்டது. இந்த பிரச்சனையை நாங்களும் நீங்களும் உறுதியாக கையாண்டு ஒரு நிலையான ஏற்பாட்டை வென்றெடுக்க தவறினால் 5 வருஷங்கள் இது போகலாம், 10 வருஷங்கள் போகலாம், அடுத்து வரும் தலைமுறை, இளைய தலைமுறை எப்பொழுதும் கைகட்டி பார்த்திருக்க மாட்டாது. அதற்கு நாங்களும் நீங்களும் காரணமாகிவிடக்கூடாது. இந்த பிரச்சனையை நாங்கள் உறுதியாக நின்று எங்கள் கண்களுக்கு முன்னாலே எங்கள் காலத்திலேயே தீர்த்து ஆக வேண்டும். என்னை போன்றவர்கள் இந்த பிரச்சனையோடு பிறந்து வளர்ந்தவர்கள். கிட்டத்தட்ட என்னுடைய வயது தான் இந்த பிரச்சனைக்கு. ஆகவே நாங்கள் உறுதியாக சொல்கிறோம், இந்த பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைப்போம், தீர்க்க முடியும். அதற்கு தமிழ் மக்கள் உறுதியாக நிற்க வேண்டும். எனக்கு முன்னாலே பேசிய தம்பி ஒருவர் சொன்னார், எவ்வளவு தூரம் நமது மக்களை மலிவாக பார்த்து ரூபாய் நோட்டுகளை வீசி எறிந்து குடியிருப்புகளுக்கு அழைத்து கூட்டங்களுக்கு அழைத்து எவ்வளவு தூரம் நமது மக்களை கேவலமாக இந்த சிங்கள கட்சிகள் சிங்கள வேட்பாளர்கள் நினைக்கிறார்கள் என்கிற பொழுது எங்களுக்கு இரத்தம் கொதிக்கிறது. இவர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள், இந்த மண்ணிலே ஒரு வீர காவியத்தை எங்கள் இளம் பிள்ளைகள் எழுதிவிட்டு போயிருக்கிறார்கள். பெண் பிள்ளைகள் வீடுகளிலே பச்சை கிளிகளாக பொத்தி பொத்தி வளர்க்கப்பட்ட எங்களுடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் உடல்நல குறைவிட்டிருந்த போதிலும் கூட ஆயுதம் தாங்கி போரிட்ட அந்த வீர வரலாறு எங்களுடைய பாரம்பரியம். அதற்கு நாங்கள் துரோகம் அளிக்க முடியாது. சரியாகவோ தவறாகவோ யாரும் அப்படி நினைக்கலாம், இந்த பிள்ளைகள் ஆயுதமேந்த நிர்பந்திக்கப்பட்டார்கள் விடுதலைக்காக, சுதந்திரத்துக்காக. அவர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள், எங்களுக்காக அவர்கள் அழிந்து போயிருக்கிறார்கள். அவருடைய பெற்றோர்கள், உறவினர்கள், உயிரோடு இருப்பவர்கள் தினமும் அவர்களை நினைத்து வாடி வதங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த தமிழ் மண்ணிலே மிக பெரும்பான்மையோருடைய நிலைமை அதுதான். ஏதோ போரிலே இழந்து போன ஒரு உறவுக்காக அடிக்கடி சிந்திக்கிற நிலைமையில்தான் நாங்கள் இருக்கிறோம். கிருஷாந்தி கூட கைதடியிலே குத்தி குதறி சிதைத்தப்பட்ட அந்த இளம் செட்டு கூட ஒரு வழியிலே எனக்கு சொந்தக்கார். நான் வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன், நாங்கள் நிம்மதியாக தூங்க முடியாது, தூங்கக்கூடாது. இந்த பிரச்சனையை நாங்கள் தீர்த்தாக வேண்டும். நாங்கள் ஒரு தேசமாக,
ஒரு கற்பாறையை போல எழுந்திருக்க வேண்டும். இது முக்கியமானது நண்பர்களே. நான் ஒரு சட்டத்தரணி, 51 வருஷம் நீதிமன்றங்களிலே வாதாடி இருக்கிறேன். இலங்கையின் சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் உள்ள 100 கணக்கான மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்கள், பெரும் எண்ணிக்கையிலான ஹைகோர்ட்ஸ் மேல் நீதிமன்றங்கள், அப்பீல் நீதிமன்றங்களில் எல்லாம் வாதாடி இருக்கிறேன். நானே உங்களுக்கு முன்னாலே வந்திருக்க வேண்டும். அதுவும் உடல்நல குறைவோடு, வைத்தியசாலையில் இருந்து, அதுவும் அவசர சிகிச்சை பிரிவிலே ஒரு நாள் இருந்து 5 நாட்களுக்கு பிறகு நான் என் ஓடி வர வேண்டும் கூட்டங்களுக்கு 2 கிழமைக்கு முன்னர். இது எங்களுடைய கடமை, இது எங்களுடைய கடமை. மரணம் யாருக்கும் எப்பொழுது வரலாம், அது வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல. ஆனால் எங்களுடைய இனம் தேசம் நிரந்தரமானது, எங்கள் மண் நிரந்தரமானது. ஒரு தனி மனிதன் அழிவான், ஆனால் ஒரு தேசம் அழிய முடியாது, அழியக்கூடாது. அந்த உறுதியோடு நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்கள் கடமையை செய்ய வேண்டும், நீங்கள் செய்வீர்கள். ஆனால் இந்த கூட்டத்துக்கு வராத உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், தெரிந்தவர்களுக்கு சொல்லுங்கள், சங்கைக்கு நேரே வாக்களிக்க சொல்லுங்கள், சங்கைக்கு மாத்திரம்தான் வாக்களிக்க சொல்லுங்கள். லட்சக்கணக்கிலே இங்கே வாக்களிக்கிற தமிழ் மக்களிலே, வடக்கு கிழக்கிலே 75% தமிழ் மக்கள் தம்பி அரியநேத்தருடைய சங்க சின்னத்திற்கு வாக்களித்து தங்கள் சுதந்திர வேட்கையை, அரசியல் தீர்வு இந்த பிரச்சனைக்கு வேண்டும் என்கிற எங்களுடைய இந்த கோரிக்கையை உரத்த குரலிலே உலகறிய சொல்ல முடியுமானால் மிகுதியை நாங்கள் பார்த்து கொள்வோம். எப்படி பார்த்து கொள்வது என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். ரணில் விக்ரமசிங்கே, நான் சட்டக்கல்லூரியில் படித்த போது ஒரு வகுப்பு மேலே படித்தவன், பிரதம மந்திரி தினேஷ் குணவர்தன என்னுடைய வயது, ரணிலை போல எனக்கு நன்கு தெரிந்தவர். இன்றைய சஜித்தினுடைய தோழர் கிரியல் என்னோட ஒரே வகுப்பிலே படித்தவர், அவருடைய மனைவியும் கூட சட்டத்தரணிகள். ஆனால் இந்த தலைவர்கள் அனைவரும் எங்களுடைய பிரச்சனையில் அக்கறை கொண்டவர்கள் அல்ல. அவர்களுடைய கண்களிலே அடுத்த அரசாங்கத்தை அமைப்பது யார், யார் யார் இந்த மந்திரிகளாக இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு வருவது, எந்த கட்சி ஆட்சி அமைப்பது, இந்த கட்சிகள் அனைத்தும், இந்த தலைவர்கள் அனைத்தும் தங்களுடைய தவறான நடத்தையினாலே, மீண்டும் சொல்ல விரும்புகிறேன், இந்த நாட்டை கொள்ளையடித்து வங்குரோத்தோக்கி விட்டிருக்கிறார்கள். இப்பொழுது நீ செய்தாயா நான் செய்தாயா என்று பட்டிமன்றம் விவாத மேடை அவர்களுக்குள்ளே நடக்கிறது. அது அதிகார போட்டி, அதற்குள்ளே எங்களுக்கிடமில்லை. நாங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது, நாங்கள் தெளிவாக இருப்போம். அவர்களுடைய பிரச்சனை வேறு, எங்களுடைய பிரச்சனை வேறு. இது ஜீவமரண போராட்டம், வாழ்க்கைக்கான போராட்டம். ஒரு தேசம் தன்னுடைய தனித்துவத்தை, தன்னுடைய மண்ணை, பாரம்பரியத்தை காப்பாற்றுவதற்கான போராட்டம், சுதந்திரத்தை நிலைநாட்டுவதற்கான போராட்டம். உலக நாடுகளை எடுத்து பாருங்கள், ஆபிரிக்க நாடுகள், காப்பிலிகள் என்று சொல்லப்பட்ட அந்த கருப்பின மக்கள் கிட்டத்தட்ட 30 நாடுகள் வெளிநாடுகளின் பூட்ஸ் காலடிகளுக்குள்ளே நசுங்கின காலம் இருந்தது. இன்றைக்கு அவை அத்தனையும் சுதந்திர நாடுகளாக இருக்கின்றன. அந்த நாடுகளின் கொடிகள் உலக அரங்கிலே பட்டொளி வீசி பறக்கின்றன. எங்கள் அயல் நாடு இந்தியா விடுதலைக்கு பெரிய விலையை கொடுத்தது. ஆனால் இந்த இலங்கை தீவினுடைய சிங்கள ஆட்சியாளர்களை பொறுத்த மட்டிலே, இந்தியாவை விட்டு வெள்ளையர்கள் போன பொழுது இந்த சின்ன தீவுக்கும் அவர்கள் சுதந்திரத்தை கொடுத்து விட்டு போனார்கள். போராடாமல் இவர்கள் ஒரு நாட்டையே பெற்றுக்கொண்டார்கள், இந்த நாட்டினுடைய சிங்கள அரசியல்வாதிகள். அதனால்தான் அவர்களுக்கு சுதந்திரத்தினுடைய அர்த்தம் தெரியாமல் இருக்கிறது. எங்களுக்கும் அவர்கள் நீதி மறுக்கிறார்கள். ஆகவேதான் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த கூட்டத்திற்கு எந்த விதமான கவர்ச்சிகரமான ஈர்ப்புகளும் இல்லாமல் உங்களுடைய பிரசன்னத்தை நீங்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறீர்கள். மக்கள் ஒரு கூட்டத்திற்கு இந்த அளவிலாவது திரண்டு வருகிறார்கள் என்றால், நான் உறுதியாக நம்புகிறேன், உங்களுடைய இந்த உணர்வு இருக்கிற வரையிலே எங்களை யாரும் வெல்ல முடியாது, எங்களை யாரும் தோற்கடிக்க முடியாது. எங்களுக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்கலாம் ஒரு சமூகம் என்ற முறையிலே, ஆனால் நாங்கள் ஒரே சமூகம் என்ற இன்னொரு பார்வையிலே, நாங்கள் ஒரே குடும்பமாக, ஒரே குலமாக, ஒரே இனமாக, தமிழர்கள் அனைவரும் ஒரே குலம், ஒரே இனம், ஒரே ஜாதி என்ற அடிப்படையிலே, ஒரே தேசம் என்ற அடிப்படையிலே நாங்கள் எழுந்திருக்க தீர்மானித்து விட்டோம் என்பதை எதிர்வரும் 21ஆம் தேதி நீங்கள் உலகறிய சொல்ல வேண்டும்.
நான் ஏற்கனவே சொன்னது போல அதனை நீங்கள் செய்தால் இந்த பிரச்சனை தானாக தீரும், எங்களுக்கும் விடிவு வரும், எங்கள் மக்களுக்கு, எங்கள் எதிர்கால சந்ததிகளுக்கு விடிவு வரும் என்று கூறி நன்றி கூறி என்னுடைய பேச்சினை நிறுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதரும் வாழ வேண்டும். அந்த பூமியில் தனக்கென்று ஒரு இடம் வேண்டும். இங்க வாங்க பிள்ளைகளா, எங்களுக்கு இந்த பூமியில உரிமை சொந்தமாவே கிடைச்சிருக்கு பிள்ளைகளா. உரித்தற்ற காணி மற்றும் தொடர் மாடிவாசிகள் 20 லட்சம் பேருக்கு சொந்தமாய உறுதி பத்திரங்கள். கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும்.